நமது ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவ சிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை உங்களுடைய சுயஜாதகத்தில் ராகு பகவானால் ஜாதகத்தில் பாதிப்புகள் இருக்கும் பட்சத்தில், அப்போது இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை நீங்கள் தாந்திரிக ரீதியான பரிகாரத்தை செஞ்சுக்கலாம். ஒருவேளை உங்களுடைய சுயஜாதகத்தில் ராகு பகவானால் நன்மைகள் தான் நிறைய இருக்குதுன்னா, தயவு செஞ்சு இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை செய்யாதீர்கள். செஞ்சீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் தான் வரும். அப்போ ஒருவேளை உங்களுக்கு அது நல்லதாக இருக்கா கெட்டதாக இருக்கான்னே தெரியலை அப்படின்னு சொன்னால், உங்களுடைய அஸ்ட்ராலஜர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் செய்யணும். ஒருவேளை நீங்கள் கன்சல்டேஷன் உங்களுக்கு பண்ணுறதுக்கு எங்கள்கிட்ட நீங்கள் தொடர்பு கொள்ளணும்னு நினச்சா, முறையான கட்டணங்கள் செலுத்தும் பட்சத்தில் திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து நேரடியாக சந்திக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபோன் மூலமாகவோ ஆன்லைன் மூலமாகவோ நீங்கள் தாராளமாக வந்து எங்களை சந்திக்கலாம் நண்பர்களே. அப்போ இது என்றைக்கு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகுவுக்கு இடம் கொடுத்த கிரகம், சரிங்களா. இப்போ எக்ஸாம்பிள், ராகு வந்து உங்களுக்கு ரிஷப வீட்டில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை துலா வீட்டில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த இடத்துலேருந்து நிறைய கெடுதி உங்கள் ஜாதகப்படி கொடுத்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னால், நீங்கள் என்றைக்கு சூஸ் பண்ணணும், வெள்ளிக்கிழமை சூஸ் பண்ணும். ஒருவேளை ராகு பகவான் கடக வீட்டில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் எந்த நாள் சூஸ் பண்ணணும், திங்கக்கிழமை சூஸ் பண்ணணும். ஏன் இதெல்லாம் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன்னா, நீங்கள் அதை ரிலேட் பண்ணணுன்றதுக்காக தான் இவ்வளோ விஷயம் சிம்பிளாக சொல்லித்தரேன், அதை புரிஞ்சுக்கோங்க. அப்போது இந்த நாளில் எந்த நேரத்தில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 6-7 பண்ணணும். அப்போ இந்த காலையில் 6-7 பண்ணும்போது ராகு பகவானுக்கான தானியத்தையும் எடுத்து வச்சுக்கணும். இதை வந்து கருப்பு கலர் துணியில் கட்டி வச்சு தலையை 27 தடவை கிளாக்வைஸ்னால் கடிகாரம் சுற்றுவது போல் சுற்றிட்டு, இதை நீங்கள் தனியாக நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா, ஒரு இதில் நார்மலான பிளேட்டில் வச்சுக்கலாம். இதில் இரும்பு பிளேட் வைக்கிறது ரொம்ப விசேஷம், சரிங்களா. இதில் எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி அந்த இரும்பு பிளேட் இன்னொரு பிளேட் இருந்ததுன்னா, அதில் வந்து ஒரு பிடி அந்த தானியத்தை எடுத்து, ராகுக்கான தானியத்தை எடுத்து, ராகுக்கான தானியத்தை எடுத்து அந்த பிளேட்டில் நீங்கள் போட்டுட்டு, இதோட சேர்த்து என்ன பண்ணுங்கன்னா, 4 வெல்லமோ இல்லை 8 வெல்லமோ சின்ன சின்ன பீஸை எடுத்து அதில் நீங்கள் போட்டு வச்சிடணும். போட்டு வச்சிடணும்னா, இப்போ 8 பீஸ் வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு திக்கு கணக்கு பண்ணி 8 பீஸ் வச்சுருங்க. இல்லை 4 மூளைக்கு வைக்கிறீங்க அப்படின்னு சொல்ல சொன்னால், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குக்குன்னு வச்சுருங்க. தயவு செஞ்சு இதையும் வாஸ்துவையும் குழப்பிக்காதீங்க. அப்போ இதை நீங்கள் எடுத்து வச்சது கையோடு நீங்கள் யாரை மனசார நினச்சிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு பகவானை மனசார சொல்லலாம், ராகு பகவானை மனசார நினைக்கலாம். ஒருவேளை அவருடைய மந்திரமான ஓம் அர்த்தகாய மகாவீரியம் சந்திராதித்ய விமர்தனம் ஸ்மிகிகா கற்ப சம்பூத்தம் தம் ராகும் பிரணமாமியகம்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா ராகு பகவானோட தமிழ் மந்திரங்கள் தெரிஞ்சதுன்னா சொல்லலாம். இல்லை ராகு பகவானே, நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும், நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும்னு மனசார கும்பிட்டுக்கலாம். இதுக்கப்புறமா ராகு பகவானோட தேவத்தையான, சரிங்களா, ஒருவேளை நீங்கள் வந்து வைணவ வழிபாடில் செய்யக்கூடிய உத்தமராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், நீங்கள் யாரை வழிபடலாம்னா, நரசிம்ம சுவாமியை மனதார கும்பிடலாம். இல்லை நான் சைவத்தை நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, நீங்கள் துர்காதேவியை மனசார நினைக்கலாம், வாராகியை நினைக்கலாம், காளி தேவியை மனசார நினைக்கலாம். அடியேன் போல் சைவமும் வைணவும் ஒன்று அப்படின்னு நம்புகிறவங்களாக இருந்தீங்கன்னா, ரெண்டு பேத்தையும் மனசார நினச்சிட்டு, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு வெந்நீரில் போட்டு இந்த தானியத்தையும் சேர்த்து இந்த வெள்ளத்தையும் சேர்த்து நல்லா கரைச்சிட்டு, இதை என்ன பண்ணணும்னா, வனங்கள்னா சும்மா காலியாக ஏதாவது ஒரு இடம் இருக்கும் பாருங்கள் உங்கள் ஏரியாலேயே, அந்த இடத்துல கொண்டு போய் கொட்டிடணும். இதை வந்து எந்த நாளில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அந்த காலையில் 6-7 பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு முடிச்சு போட்டு வச்சுருக்கிறத 9 வாரம் பத்திரமாக வச்சுருக்கணும். இந்த 9 வாரம் பத்திரமாக வச்சுட்டு, அதுக்கப்புறமா அந்த 9 வாரம் முடித்ததுக்கப்புறமா, இப்போ நீங்கள் எப்படி இங்கே போய் தூக்கி போட்டு வந்தீங்களோ இதே மாதிரி அங்கேயும் நீங்கள் தூக்கி போட்டு வந்துடணும் நண்பர்களே. இதை நீங்கள் செய்யும் பொழுது மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் உணர்வீர்கள். இதை வந்து நீங்கள் கண் கூட நீங்கள் உணரும் பொழுது தான் புரியுமே ஒழிஞ்சு, அதை நீங்கள் ஆனால் இதை செய்கிறதுக்கு அவ்வளோ தடை வரும் நண்பர்களே. இதை நீங்கள் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா செய்யக்கூடாது. இல்லைனா சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதா ஒரு தடை வரும், ஏதா ஒரு சொந்தக்காரங்களுக்கு ஏதா ஒன்று ஆகும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் பொழுதெல்லாம் விடாப்பிடியாக அந்த மாதிரி விஷயங்கள் வந்துருச்சுன்னா இதை விட்டுட்டு திருப்பியும் நீங்கள் தொடங்கிடணும். இப்போ நீங்கள் ஒரு 3 வாரம் செஞ்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4வது வாரம் ஒருவேளை அன்பான சகோதரியாக இருக்கீங்க, அந்த மந்த்லி இது வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை 5 நாளைக்கு வந்து 5 நாளுக்குள்ளே எந்த நாள் வந்தாலும், ஒருவேளை 5வது நாளாக இருந்தாலும் இந்த பூஜையை செய்யக்கூடாது. செஞ்சிங்கன்னா ரிவர்ஸ் வேறு மாதிரி இருக்கும், அதனால் அதை செய்யக்கூடாது. அப்போ அந்த வாரம் விட்டு போயிடுத்துன்னா அடுத்த வாரம் செய்யணும், சரிங்களா. இதை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. இதை செய்யும் பொழுது இந்த 9 வாரத்துக்குமே உங்களுக்கு ஒரு கட்டு இருக்கும். இது இல்லாமல் என்றைக்கு இந்த ஸ்டார்ட் பண்ணி இந்த 9 வாரம் முடியக்கூடிய காலங்கள்லேருந்து முடிகிறதுலேருந்து 365 டேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த தாந்திரிக ரீதியான ஒரு வகையான கட்டு உங்களுக்குள்ளேயே இருக்கிறத நீங்கள் உணர முடியும் நண்பர்களே. இதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்துமே கிடையாது. அதே மாதிரி இப்போ நீங்கள் செய்யக்கூடிய இந்த பரிகாரம் செய்யும் பொழுது அன்பார்ந்த நேயர்களே,
இப்போ நீங்கள் செய்யும் பொழுது அடிஷ்னலாக இன்னும் உங்களுக்கு நல்ல எனர்ஜி வரணுன்றதுக்காக நாம் சொல்லக்கூடிய அமைப்பு என்ன, இந்த 9 வாரம் செய்யக்கூடிய அந்த ராகுக்காக செய்யக்கூடியதில் ராகுகால நேரத்தில் குறிப்பாக அமிர்தக்கடிகை நேரத்தில், அமிர்தக்கடிகைனா என்னங்க, அமிர்தக்கடிகைனா நம்ம சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் வெள்ளிக்கிழமை, அதாவது உங்களுடைய சுயஜாதகத்தில் சுக்கரன் வீட்டில் வந்து ராகு இருக்காருன்னு வச்சுக்கலாம், ராகு இருக்கார் அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு கெடுபலன் கொடுத்துட்டுருக்காருன்னு ஒரு இதுக்கு வச்சுக்கலாம். அப்போ அந்த நாளில் வரக்கூடிய ராகுகால நேரத்தில் இந்த கடைசி 1/2 மணி நேரம் பேர் அமிர்தக்கடிகைன்னு பேர். அந்த அமிர்தக்கடிகை நேரத்தில் மனசார நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் வைணவத்தை நம்பக்கூடிய உத்தமர்களாக இருந்தீங்கன்னா நரசிம்மசுவாமியை மனசார கும்பிட்டுக்கலாம். அப்படி நீங்கள் வந்து சைவத்தை நம்பக்கூடியவர்களாக இருந்தீங்க இல்லைன்னா அம்பாளை நம்பி வழிபடக்கூடிய சக்தி வழிபாட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் துர்காதேவியை, காளியை, பத்ரகாளியை மனசார நினச்சிக்கலாம், வாராகியை மனசார நினச்சிக்கலாம். இந்த மாதிரி வழிபாடுகளை செய்வதும் விசேஷ பலனை கொடுக்கும் நண்பர்களே. இதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. அப்போ நீங்கள் அடுத்த கேள்வி கேட்கலாம், இதை நான் டெய்லியே செய்யலாமா அப்படின்னு கேட்குறத விட எந்த நாளில் எந்த விஷயங்கள் ஐ மீன் அந்த இது பண்ணணுமோ, உங்கள் பிளானட்டோரியல் பொசிஷன்ஸ் உங்கள் சுயஜாதகத்தில் எந்த இடத்தில் இருக்கோ அந்த நாளுக்கான நாளில் பண்ணுறது தான் இதுக்குள்ளே பரிகாரத்தோட ஸ்பெஷலுங்கிறத மறந்துடக்கூடாது நண்பர்களே. முன்னாடியே சொல்கிறது தான் நான் நினைவூட்டுறேன், இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ராகுவால் பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்யணும், அப்படி இல்லைன்னா இந்த பரிகாரத்தை தயவு செஞ்சு பொத்தம்பொதுவாக எல்லா விஷயமும் செய்கிற மாதிரி இதை நீங்கள் செய்ய வேண்டாம். செஞ்சிங்கன்னா அதோட ரிசல்ட் வேறு மாதிரி பலனை கொடுத்துருத்துன்னா அது உங்களுக்கும் மனசை கொடுக்கும், கஷ்டத்தை கொடுக்கும், அது அடியனுக்கும் அந்த மாதிரி பிரச்சனையை மனசுக்குள்ளே கொடுக்குங்கிறத மாறுபட்ட கருத்தை கிடையாது நண்பர்களே. இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப் சேனலில் டைப் பண்ணிங்கன்னா இதே மாதிரி நிறைய தகவல்கள் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி பானலிங்கம் உங்களுக்கு அன்புக்காக பூஜை பண்ணுவீங்க, அபிஷேக ஆராதனைகள் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால் மட்டும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து அன்புக்காக நேரடியாக வந்து இலவசமாக வாங்கிட்டு போயிடலாம். அப்படி இல்லைன்னா போஸ்டல் மற்றும் பேக்கிங் கட்டணங்கள் செலுத்தும் பட்சத்தில் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம் நண்பர்களே. இதே மாதிரி பஞ்சாங்க கேலண்டர், பஞ்சாங்கத்தில் என்னென்ன தகவல்கள் இருக்குமோ அத்தனை டீட்டெயில்ஸும் நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்பெஷலைஸ்ட் பஞ்சாங்கம் இந்த ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜியோட பஞ்சாங்க கேலண்டரில் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு தேவைப்பட்டால் திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து நேரடியாக வந்து வாங்கிட்டு போயிடலாம். அப்படி இல்லைன்னா போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம் நண்பர்களே. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவ ஓம்.